வணக்கம் அன்பு நேர்களே இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க பேசுகிறது பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் வனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வா எழுச்சி போகலாம் இப்போ தொலைச்சி நம்ம வந்து ராசி வாரியா புரட்டாசி மாத படங்கள் பார்த்துட்டு இருக்கோம் புரட்டாசி மாத படங்கள் அந்தரிசி யார் பார்க்கறா அன்பிற்கும் பாசத்திற்கு முறையே மிதுனம் ராசினியர்கள் பார்க்க போகிறோம் சொல்லக்கூடிய படங்கள் மிதனம் ராசினியர்களுக்கும் மருந்தும் பார்த்துக்கிடுங்க மிதினம் லக்னஹாரும் மருந்தும் பார்த்துக்கிடுங்க பொதுவாக மிதன ராசிக்கார இரண்டுமா நம்ப வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பகையும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாது இரண்டு மனம் வேண்டும் அவன் ரெண்டு மனசாக இருப்பாங்க நம்ம கரைய்காரங்க காரை ஜெயிச்சிருவாங்க உங்கள இந்த மாத கிரகங்கள் எப்படினு பார்ப்போம் ரிஷப ராசி ரிஷபத் ராகு இருக்காங்க கன்னி கன்னிராசியிலிருந்து சூரியன் சுக் செவ்வாய் புதன் இருக்காங்க துலாத்திர சுக்கரன் இருக்காங்க மகரத்தில் சனீஸ்வரன் குரு சேர்ந்துருக்காங்க ஓகே ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்கள் ஆட்சி உச்சம் பெற்றதுனால நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல நிம்மதி கூடும் தாய் பாசம் கூடும் தாயால் உங்களுக்கு ஆதரவு கூடும் எல்லாமே கிடைக்கும் தாயினால் உங்களுக்கு இவ்வளோ நாளாக கூட மனதாகிறதை விட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் வாங்கலாம் பொதுவாக பொட்டாசி மாதம் யோசிப்பாங்க தாராளமாக வாங்கலாம் வாங்குற வாய்ப்பு வந்துருச்சு தாராளமாக வாங்கலாம் வண்டி மாற்றலாம் ஓகே இரண்டாம் மதிப்பு சந்திரன் உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது தொடங்குறதுனால கொஞ்சம் பேச்சில் கவனம் வேணும் ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும் வாக்குவாதம் வேண்டாம் வம்பு வேணாம் ஜாமீன் வேணாம் பஞ்சாயத்து வேணாம் ஆளை விடுங்கப்பா அப்படின்னு நம்ம வேலை பார்த்து போயிட்டு இருந்தோம்னா தொந்தரவு இல்லை மூன்றாம் இடத்து அதிபதி சூரியன் பதி நாலாம் இடத்துல இருக்கணும்னா தைரியம் கூடும் வீரியம் கூடும் வேகம் கூடும் எல்லாமே சூப்பராக தான் சகோதரர்கள் சகோதரிகள் மூலம் உதவிகளுக்கு தாராளமாக கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டோட சுபார் நடக்கிறோட வாய்ப்பு நிறைய இருப்பாருங்க அடுத்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கோம்னா சுக்கரன் சம்மந்தப்பட்டனால அவங்களுக்கு உங்களுக்கு என்னால் குழந்தையில் சார் நான் இப்போ போய் மருத்துவமனை செக் பண்ணிங்கன்னா மருத்துவர்கள் ஆலோசனை விட குழந்தைக்கான வாய்ப்பு நிறைய இருப்பாருங்க சுக்ர பலம் நில்ல இன்னும் கூடுறது குழந்தை வழி வழிபாடு பண்ணிட்டு வாங்க இனிப்பு பொங்கல் வச்சு கும்பிட்டு வரலாம் சக்கரை பொங்கல் வச்சு வழிபட்டு வரலாம் சிறப்பாக இருக்கும் பொதுவாக வந்து மிருகசீரிடம் திருவாதிரி புலபூசி நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் உங்கள் ஜென்ம நட்சத்திரிட்டு இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கள் பூர்வீக சொத்தில் சிக்கல் வில்லங்கம் இருந்தால் விலகிடும் காதல் கசக்காது காதல் கைகூடும் காதல் முயற்சிகள் கைகூடும் காதல் திருமணத்தில் வரது கூட வாய்ப்பு இருக்குது எல்லாமே கைகூடும் சொல்லலாம் பாருங்கள் சுபச்செலவு சிறப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் சுபாரி மூச்சுகள் கைகூடும் இந்த ஆறில் கேதுங்கிறது ஒரு சின்ன மைனஸ் கொடுக்கும் என்ன கொடுக்கும்னா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்கிற நீங்களாக இருப்பீங்க யாரோ பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க கடைசி நீங்கள் அடிமொழி செஞ்சு வேலை தெரியாது ஆரம்பம் செஞ்சு தெரியாது அவர் கடைசியில் பேர் வாங்கிட்டு பேரு புகழ்பதையெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ எப்படி இருக்கும் நிலை மாறு உலகில் நிலைக்கு மீந்த கனவில் வாழும் மனித ஜாதி இதில் வாழ்வது என்ன நீதி அப்படி வெக்ஸாகிடுவீங்க ஆக வேண்டாம் ஓகே ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கணும்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆட்களும் சரி அமைவாங்க இந்த சில அவங்களால உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அது முதல் ஜாலி சொல்லலாம் ஒரு சின்ன மைனஸ் வந்து ஆறுல கேது கொஞ்சம் மன குழப்பங்களை கொடுக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் உள்ள பார்த்துங்க உங்கள் பாராட்டு கொடுப்புகள் கொடும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஏழாம் மதி குரு எட்டில் வந்து இருக்கிறனால திருமணம் கொஞ்சம் ஆகலாம் பார்த்துட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் பிரேக் காலம் ஒரு மூன்று நான்கு மாதத்தில் வந்து ஒரு நல்லா சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் முயற்சி பண்ணிட்டே இருங்க முயற்சிகள் செஞ்சுட்டே இருக்கணும் பாருங்கள் எட்டாம் அதிபதி சனீஸ்வர் வந்து எட்டில் இருக்கிறனால அஷ்டமச்சினாலும் கொஞ்சம் மன மனசஞ்சலம் இருக்கத்தான் செய்யும் உடலில் குறைவு இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக தந்தை வழியில் வந்து உடலில் குறைவு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது பண் ராகு பஞ்சாதாரம் பார்த்துங்க பேச்சில் கவனமாக இருக்கணும் பிரச்சனையை நம்மளே உருவாகி கொடுப்ப பார்த்துங்க ஆனால் ராகு வந்து ரோஹினியில் வந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மாற்றங்கள் கிடையாது சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்ன சார் வெளிபாடு வைப்பீங்க பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க புதன்கிழமை கும்பிட்டுவாங்க துளசி வச்சு கும்பிட்டாங்க சிறப்பாக இருக்கும் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை கும்பிட்டுவாங்க துளசி வச்சு கும்பிடலாம் கல்கன்று வைத்து கும்பிட்லாம் வெற்றிலை மாலை விட்டு கும்பிட்லாம் வடை மாலை வச்சு கும்பிடக்கூடாதுன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் வடை மாலை யாருக்கு போடலாம்னா காலை பைரவருக்கு போடலாம் உளுந்து இருக்கிறனால ராகுதோஷம் போயிடும் இது வடை மாலா அப்படியே மாற்றி நம்ம வடை மாலைன்னு ஆக்கிட்டோம் வடனா முத்து மாலானா மாலை பார்த்துக்கிடுங்க ஆஞ்சநேய் வடை மாலை சாத்தக்கூடாது வெண்ணெய் சாத்தலாம் துறை சாற்றலாம் கல்கட்டு வச்சு கும்பிடலாம் வெத்தலை மாலை சாத்தலாம் கும்பிட்டோம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக மலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் இருந்தால் கீழே இறங்கி வரும்போது அன்னதானம் பண்ணுங்கள் ஆடு தானம் பண்ணுங்க ஒரு தண்ணி பாட்டெலாம் வாங்கி கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா மாற்றம் வரும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருவோம் டவுட் இருந்தால் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சி ஐநூற்றி நாளில் நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம் ஆன்லைன்லேயே ஜோசியம் பார்த்துக்கலாம் நேரம் வந்து பார்க்குறோம் வழக்கம்போல மதுரை பக்கத்தில் திருப்பு பணம் மாத்துப்பாலம் ஏரியிறானா மட்டப்புறம் வில காட்சிக்கு ஏத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே தெற்கு முக விசாராட்சி நார் கோயில் இருக்குது சாமியும் கொண்டு வரலாம் ஜாதம் பார்த்துக்கலாம் அதில் கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் கங்கேயம் பாளையத்திலையும் பார்த்துக்கலாம் ரெண்டு இடத்துக்கு வர முடியலன்னு கூகுள் பே பணம் கூட ஜாதத்தை வாட்ஸ்அப் எண்ணி கேட்டுக்கலாம் வாரந்தோறும் வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு லைவ்லே பார்க்கலாம் வானபில் ப்ளஸ் டிவியில் ஒன்பது டு பத்து ஃபோன்லேயே ஜாதகம் கேட்டுக்கலாம் வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு ஒன்பது டு பத்து ஒன் அவர் லைவிலே பார்த்துக்கலாம் பி டிவியில் பி தொலைக்காட்சியில் ஃபோன்லேயே ஜாதகம் கேட்டுக்கலாம் பாருங்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க மீண்டும் உங்களே அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம்